ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வந்து வேர்கடலையை வச்சு எப்படி மசாலா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கொத்தமல்லி, தக்காளி, பல்லாரி இதெல்லாம் கொஞ்சம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பொரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பொரி வந்து நம்ம கடைசியில் தான் தூவுவோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து நல்லா சூடானது, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, வத்தப்பொடியை போட்டு நல்லா ஒரு கலர் கிளறிக்கோங்க. வத்தல் கலர் லைட்டாக மாறினதும் நம்ம அவிச்சு வச்ச வேர்கடலையும் போட்டு கிளறுங்க. வேர்கடலையும் நல்லா அந்த மசாலா நல்லா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச ஐட்டத்தை எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து அணைச்சிருங்க. ஸ்டவ்வை அணைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொரி எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த பொரியும் போட்டு ஒரு கலர் கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டில் போட்டு பரிமாறலாம். சுவையான வேர்கடலை மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.